லஸ்துய பிரகாச மாதா திருத்தலமானது தன்னுடைய 500வது ஆண்டு நிறைவு விழாவை ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை சிறப்பாக கொண்டாட திட்டமிட்டு கொண்டிருக்கின்றோம். இது அற்புதமான ஒரு ஆலயம், அதிசயமான ஒரு ஆலயம், பழமையான ஒரு ஆலயம், கலை நுணுக்கம் நிறைந்த ஒரு ஆலயம். ஆகவே இந்த ஆலயத்தினுடைய வரலாறு என்னவென்றால், போர்ச்சுகீசிய மாலுமிகள் இதோ இந்தியாவிற்காக கடல் வழியை கண்டுபிடிப்பதற்காக வருகின்றார்கள். வருகின்ற பொழுது வங்காள விரிகுடா கடலிலே பெரிய ஒரு காற்று ஏற்படுகின்றது. அவர்கள் வேதனைப்படுகின்றார்கள், தத்தளிக்கின்றார்கள், அலைகழிக்கப்படுகின்றார்கள். கடவுள் மீது நம்பிக்கை வைத்து இதோ அன்னையின் வழியாக அவர்கள் ஜெபிக்கின்றார்கள், தங்களை காப்பாற்ற வேண்டுமென்று வேண்டுகின்றார்கள். இவ்வாறாக அவர்கள் வேண்டுகின்ற பொழுது அவர்களுக்கு அன்னை அவர்கள், மாதா அவர்கள் பெரிய ஒரு விளக்காக, ஒளியாக, பிரகாசமாக தோன்றி அவர்களை அந்த இடத்திலிருந்து காப்பாற்றி இந்த நிலப்பகுதிக்கு அழைத்து வருகின்றார்கள். பெரிய ஒரு காடு இது. இந்த இடத்திலே வந்து, இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிற இடத்திலே வந்து அந்த ஒளியானது மறைந்து போகின்றது. அந்த இடத்திலே, அந்த புனிதமான இடத்திலே தான் இன்று இவ்வளவு அதிசயமான, அற்புதமான ஒரு ஆலயமானது எழுப்பப்பட்டு கடவுளுக்கு அன்னையின் வழியாக நன்றி செலுத்துகின்ற நல்ல ஒரு அடையாளமாக, ஒரு பெரிய ஒரு அற்புதமாக இருக்கிறதை நாம் உணர்ந்து பார்க்கின்றோம். இத்தனை ஆண்டுகளாக பல தலைமுறையினர் வந்து ஜெபித்திருக்கின்றார்கள், பல பேர் பல விதங்களை கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்திலே கூட இந்த ஆலயத்திற்கு, இந்த திருத்தலத்திற்கு பலதரப்பட்ட மக்கள் வருகின்றார்கள். கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, பல மதங்களை சார்ந்தவர்கள், பல இனங்களை சார்ந்தவர்கள், பல நாடுகளை சார்ந்தவர்கள் அனைவரும் இங்கு வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் அருளையும் பெற்று செல்கின்றார்களும். பல விதத்தில் பக்கத்தில் பெரிய ஒரு மருத்துவமனை இருக்கிறது, இசபெல்லா மருத்துவமனை என்று. பல நோயாளிகள் இதோ இங்கு வந்து ஜெபித்து ஆறுதல் பெற்று குணமடைந்து கடவுளுடைய இதோ ஆசீர்வாதங்களை பெற்று செல்கிறதை காணுகின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆகவே இந்த வேளையிலே அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த அதிசயமான ஆலயத்திற்கு நம்முடைய அன்னை தெரேசால் அவர்கள் கூட இங்கு வந்து ஜெபித்திருக்கின்றார்கள். பல அற்புதமான பணிகளை செய்வதற்கு அவருடைய வாழ்க்கையிலே இந்த ஆலயமானது, இந்த திருத்தலமானது பெரிய ஒரு உதவிகரமாக இருந்திருக்கிறது. ஆகவே இந்த திருத்தலத்தின் வழியாக நாம் பெறுகின்ற ஆசீர்வாதங்களை எண்ணி பார்ப்போம். குறிப்பாக இந்த அற்புதமான இந்த திருநாளை ஜபத்தில் மட்டுமல்ல, திருப்பலியால் மட்டுமல்ல, கண்டிப்பாக முக்கியமானது. அதோடு சேர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, இன்னும் இதோ அகதிகளுக்கு, இளைஞர்களுக்கு என்று பலவிதமான நிகழ்ச்சிகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த நல்ல நாட்களிலே நீங்களும் எங்களோடு சேர்ந்து இந்த நாட்களை சிறப்பிக்கும்படியாக, கடவுளுடைய ஆசீரை பெற்றுக்கொள்ளும்படியாக, இந்த அற்புதமான இடத்திலே வந்து அனைவரும் கூடும்படியாக, இதோ இந்த பங்கு குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன்.